சார் சார் இங்கே பாருங்க சார் சார் சுதந்திர தின விழாவுக்காக மின் அலங்காரம் செய்யக்கூடிய பணியில ஈடுபட்ட ராணுவ வீரருக்கு எதிர்பாராத விதமா மின்சாரம் தாக்குனதுல இப்போ அவருடைய உயிர் பறிபோன சம்பவமானது பெரும் சோக அலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தியை கேட்டு அவருடைய சொந்த ஊர் மக்கள் எல்லாரும் கதறி அழக்கூடிய பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஒரு சம்பவமானது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய உச்சினத்தன் கிராமத்துல தான் நடந்திருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த முத்துராஜ் அப்படிங்கிறவருக்கு வயசு 25. இவர் கடந்த 2029 வருஷம் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காரு. இவர் இப்போ பஞ்சாப் எல்லை பகுதியில் தன்னோட பணியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சுதந்திர தின விழாவை ஒட்டி அவர் மின் அலங்காரம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருந்தப்போ அவருடைய கூடாரத்தில் எதிர்பாராத விதமா மின்சாரம் தாக்குனதுல அந்த இடத்திலேயே அவருடைய உயிர் பறி போயிருக்கு. இந்த ஒரு சம்பவத்தால மொத்த கிராமமும் சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில அவருடைய உடலானது விமானம் மூலமா மதுரைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமா சொந்த ஊரான உச்சினத்தம் கிராமத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதனை தொடர்ந்து அவருடைய உடலுக்கு அந்த பகுதி மக்களும் உறவினர்களும் அரசு அதிகாரிகளும் கண்ணீரோட அஞ்சலி செலுத்திருக்காங்க. அதனை தொடர்ந்து அவருடைய இறுதி ஊர்வலத்திலையும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்துகிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. மறைந்து போன ராணுவ வீரரான முத்துராஜுடைய உடலுக்கு ராணுவ அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. சுதந்திர தின அன்னைக்கு மின்சாரம் தாக்கி ராணுவ வீரர் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவமானது அந்த கிராமத்துல பெரும் சோக அலைகளை உருவாக்கியிருக்கு.